நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பல்வேறு ஆச்சரியங்களையும் அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் முக்கிய கட்சியாக கருதப்பட்ட தேமுதிக இந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாமல் படுதோல்வி அடைந்ததுடன் முக்கியத்துவத்தையும் இழந்துள்ளது. இதனால் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்னரே ட்விட்டரில் தம்முடைய விரக்தியை வெளிப்படுத்தியிருந்தார். எதை எப்படியோ என்று தலைப்பிட்டு, இவர்தான் என் தலைவர், இதுதான் என் கட்சி, இதுதான் என் கொடி, இதுதான் என் சின்னம் என்று படங்களை வெளியிட்டிருந்தார். குமரி மாவட்டத்தில் அமைச்சர் கனவில் இருந்த சுரேஷ் ராஜன், ஆஸ்டின் ஆகிய இருவரும் அதிர்ச்சி தோல்வியடைந்தனர். ஆனால் நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் அதிமுக மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அங்கு போட்டியிட்ட துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் 5வது முறையாக வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் தொடர்ந்து 6வது முறையாக சக்கரபாணி வென்று சாதனை படைத்துள்ளார். 1996 முதல் முறையாக போட்டியிட்டு வென்ற இவர் தொடர்ந்து 2001, 2006, 2011, 2016 ஆகிய தேர்தல்களிலும் வாகை சூடியுள்ளார். 6வது முறையாக 2021 சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் நடராஜனை விட 26,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.